நம்ம இருக்கிற நம்ம இருக்கிற சரியெல்லாம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஊட்ட வேண்டும்? இங்க எல்லாம் அடக்குமுறைகள் வருகிறதோ ஏன் கேட்க கூடாது என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். கேட்டு விட்டு தப்பு என்று சொல்லட்டுமே, அதை எதிர்த்து நிக்கட்டுமே, கேட்கவே கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் அங்க விஷயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அந்த உண்மை இவர்களை சுடுகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக செய்கிறார்கள் என்பதை ஒரு அளவுகோலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த சத்திய பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு அதிசயம் உலகத்திலே வரலாற்றில் நடக்கும், எல்லா காலத்திலும் நடக்கும். எப்படி நடக்கும்? அது உண்மையில அதிசயமா இருக்கும், ஆனா அதான் நடக்கும். என்ன அதிசயம்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்க யாரையெல்லாம் சந்திக்கிறார்கள் என்ற ஒரு இனத்தை சந்திக்கிறார்கள். யகூதிகள் இருந்தார்கள் மதீனாவிலே, நசாராக்கள் கிறித்தவர்கள், அதே மாதிரி இணைப்பிக்கக்கூடியவர்கள் மக்காவில் இருந்தார்கள். இந்த மூணு சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சந்திக்கப்பட்ட சமுதாயம். அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை இவர்கள் காண்கிறார்கள், அதே மாதிரி யகூதிகளை காண்கிறார்கள், நசாராக்களை காண்கிறார்கள், யூத கிறித்தவ சமுதாயங்களை காண்கிறார்கள். இப்ப இந்த மூன்று சமுதாயங்களில் இந்த யூதர்களும் கிறித்தவர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த யூதர்களும் கிறித்தவர்களும் எந்த ஒரு பிரச்சனையிலேயாவது ஒன்று சேர இயலுமா என்றால் ஒன்று சேரவே முடியாது. யூதர்களும் கிறித்தவர்களும் யாரும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் நெருக்கமா இருந்தாகணும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிட்டில் வரவே முடியாது. ஏன்? இப்ப யூதர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈசா நபி அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள் ஒரு குரூப். நசாரா கிறித்தவர்கள் ஈசா நபியை அல்லாஹ்வுடைய மகன், கர்த்தருடைய குமாரன் என்றவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தால் அவரே கர்த்தர் என்றும் சொன்னார்கள், கர்த்தருடைய மகன் என்று சொல்லிவிட்டு அவரே கர்த்தர் என்றார்கள். அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அவரிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஈசா நபியை அவ்வளவு உயர்ந்த இடத்திலே வைத்து கிறித்தவர்கள் மதிக்கிறார்கள். அந்த ஈசா நபியை பற்றி யூதர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் விபச்சாரத்தில் பிறந்தவர். இந்த ஈசா நபியை ரொம்ப உயர்ந்த நிலையில் வைத்து கிறித்தவர்கள் பார்க்கிறார்களோ, அந்த ஈசா நபியை யூதர்கள் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள்? மகா பிறப்பை மோசம், தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறாரு, இவர் விபச்சார புத்திரரு அப்படின்னு சொல்லி, அவர் வாழும் பொழுதும் அவருக்கு துன்பத்தை, இந்த பூமியில வசிக்கக்கூடிய காலத்திலும் துன்பத்தை கொடுத்தார்கள், அடக்குமுறை செய்தார்கள், கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள், ஓட ஓட விரட்டினார்கள், பலவிதமான கஷ்டத்தை ஈசா நபி இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் கொடுத்தார்கள். ஈசா நபியுடைய மௌத்துக்கு பிறகும் ஈசா நபியுடைய பெயரை டேமேஜ் பண்ணுவதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்தவர்கள் யார்? யூதர்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்கிறது? ஈசா நபியை பற்றி உயர்ந்தவர் என்று சொல்கிறது, நல்லடியார் என்று சொல்கிறது, அவருடைய தாயார் ஒரு பத்தினி என்று சொல்கிறது. இந்த உலகத்து மாந்தர்களிலேயே, பெண்கள் மாதர்களிலேயே சிறந்தவர் யார் என்று கேட்டால், உஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்து பெண்களை விட மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சிறந்த பெண்மணி என்று திருமறை குரான் என்ன செய்து நற்சான்று பகர்கிறது. இரண்டு பெண்கள் உங்களுக்கு எல்லாம் முன்மாதிரி மூமின்களுக்கு என்று குரான் சொல்லும் பொழுது அதுல ஒரு பெண்ணாக யாரை குறிப்பிடுகிறது? ஓ மரியம் அபனத்து இம்ரான் அல்லத்தி அஹசனத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட மரியமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்குகிறான். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? மரியம் அலை இஸ்லாத்தை புகழ்ந்து சொல்கிறது, ஈசா நபியை புகழ்ந்து சொல்கிறது, அவர் மீதும் தாயின் மீதும் சுமத்தப்பட்ட களங்கங்களை கொடுத்து எரிகிறது. கடவுள் என்று சொல்வதை மாத்திரம் மறுக்கிறதே தவிர மற்றபடி ஈசா நபியுடைய கண்ணியத்தையோ கௌரவத்தையோ புதுசாக நிலைநாட்டக்கூடிய மார்க்கமாக திருமறை குர்ஆன் வேதம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி திகழ்ந்தார்கள். இப்ப கிறித்தவர்கள் இந்த யூதர்களோடு சேரணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரணுமா? கிறித்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் யார் பக்கம் கைகோர்ப்பதற்கு தகுதி இருக்கிறது? நபிகள் நாயகத்தை கோர்க்கணும். நம்ம கடவுள் சொன்னாலும் அவர் கடவுள்ங்கிறத மறுக்கிறார், ஆனால் ஈசா நபியை நல்லவருங்கிறாரு, இறை தூதர் என்கிறாரு, அவங்க தாயாரையும் பாராட்டுறாரு, அவங்களையும் புகழ்றாரு, சிறந்த பெண்மணி என்று சொல்றாரு, அவங்க சமுதாயத்து பெண்களை எல்லாம் விட இந்த அம்மாவை சிறந்த பெண்மணிங்கிறாரு, அவங்க எல்லாம் உலகத்துக்கு முன்மா இருந்து சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்றாரு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அவங்க இணங்கி இருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகத்தை ஒழிப்பதற்கு அவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்தார்கள். இது அதிசயம். நமக்கு எப்படி இது நடந்துச்சு சொல்ல முடியவில்லை. ஹக்குக்கு எதிராக எல்லாம் ஒன்று சேர்வார்கள். இவனு எப்படி சேர்ந்தான்னு சொல்ல சேர்ந்துக்குவாங்க. இப்படி இது ரெண்டு சேருது சொல்ல இயலாது. ஒரு ரீசனும் கிடையாது அவங்க சேர்வதற்கு. யூதர்களும் கிறித்தவர்களும் ஒரு பெல்ட்ல வருவதற்கு எந்த ரீசனும் கிடையாது.
ஈசா நபி அவர்கள் வந்து நபியா அனுப்பப்பட்டார்களே அனுப்பப்பட்ட காலத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஈசா நபியுடைய போதனை என்று எழுதி வைத்திருக்கிறார்களே அதை வைத்து பார்த்தாலும் சரி ஈசா நபியால் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார்னு கேட்டா விருத்தவர்கள் யூதர்கள் தான் யூதர்களை ரொம்ப கடுமையா திட்டுறாரு புல்லாத பூசாரி இளங்குறாரு விரியன் பாம்பு குட்டி இளங்குறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகம் பண்ணி யூதர்களை கட்டுமையாக சாடியதாக நம்ம பைபிள் ரெண்டு பேருக்கு அவ்வளவு ஜென்மப்பகை இருந்திருக்கு ஈசா நபி யூதர்களைத்தான் குறி வச்சாரு யூதர்களும் ஈசா நபியைத்தான் குறி வைத்தார்கள் என்று ரெண்டு தரப்புலையுமே இவங்க அவரை ஏத்துக்கிற முடியாது அவங்க இவரை ஏத்துக்கிற முடியாது என்ற அளவுக்கு பகைமை இருந்தது இருந்ததா இல்லையா ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இப்ப என்ன பண்ணிருக்கனே இவர் சொல்ற நல்லா இருக்குதே நமக்கு நெருக்கமா இருக்குதே இவங்க நம்மள போட்டு தரக்குறைவால் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆள் கொஞ்சம் நல்ல உயர்வா சொல்றாரு சொல்லி யூதர்களை அப்புறப்படுத்துவதற்காக இருத்தவர்கள் யாரோட சேரனு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கணுமா இல்லையா சேரல அதே மாதிரி இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு பல இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மக்காவில் இருந்தார்கள் அவங்களும் இருத்தவர்கள் சேர முடியுமா சேர முடியாது அவங்களும் யூதர்களும் சேர முடியுமா சேர முடியாது ஏன் முடியாது என்று சொன்னால் இப்போது வரைக்கும் வைத்திருக்கிறார்களே வேதம் கையில மாத்தி மறைச்சி திருத்தி எல்லாம் போக மிச்சமா இருக்கிற வேதம் இருக்க இந்த பைபிள் வேதத்தில் கூட அந்த மக்கத்து காவியர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் கண்டனம் இருக்கிறது இன்றைக்கு மிச்சம் நிறைய மாத்தி விட்டாங்க மாத்தின பிறகு மிச்சமா இருக்கிற வேதத்தை எடுத்து பார்த்தாலும் கம்பங்களை நட வேண்டாம் கம்பங்களை வழிபட வேண்டாம் சிலைகளை வழிபட வேண்டாம் உருவங்களை வழிபடக்கூடாது பூஜை செய்யக்கூடாது இப்படி எல்லாம் இந்த உருவ வழிபாட்டுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பழைய ஏற்பாடுகளிலும் பார்க்கலாம் புதிய ஏற்பாடுகளும் பார்க்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த முஷ்ரிக்கு என்ன செய்யணும் கிறித்தவர்கள் இருக்கணும் என்றால் என்ன ஓரிடை கொள்கை ஓரளவுக்கு சொல்றார் இவர் இவங்க என்ன கண்டதையும் கடவுளுங்கிறாங்க கள்ள கடவுளுங்கிறாங்க கழுதைய கடவுளுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த யூத கிறித்தவர்கள் யார் மீது பகமை கொண்டிருக்கணும் மக்காவில் வாழ்ந்த அபூஜகில் வகைராக்கள் மீது பகமை கொண்டிருக்கணும் அப்ப எல்லாருக்கும் நெருக்கமா வருவதாக இருந்தால் மக்கா முஷ்ரிக்கை தவிர மற்றவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமா இருக்கணும் இவர் தான் ஓரளவுக்கு கரெக்டா சொல்றாரு அடிச்சு நிமித்துறாரு எல்லாத்தையும் நம்ம சொல்லுவதை விட நல்லா சொல்றாரு நாமளும் செய் வழிபாடு கூடாதுங்கிறோம் நம்மள்ட்ட ஒரு டேஞ்சர் கோளாறு இருக்கிறது இவர் கோளாறு இல்லாம சொல்லி உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யாரோட சேர்ந்திருக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருக்கணும் ஆனால் என்ன அதிசயம் நடக்கிறது தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க யார் எல்லாம் சேர்றாங்க அபூஜகிலும் ஒரு பெல்ட்டுக்குள்ள வருகிறான் யூதர்களும் ஒரு பெல்ட்ல வருகிறார்கள் கிறித்தவர்களும் ஒரு பெல்ட்ல வருகிறார்கள் கடவுள் இல்லை என்றவன் ஒரு பெல்ட்ல வருகிறான் அங்க இருந்த அவ்வளவு சக்திகளுக்கும் சேர்த்து ஒரே இலக்கு யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இவரை விடக்கூடாது ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் அவர்கள்லாம் ஒவ்வொருவரும் கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தப்பு செய்கிறார்கள் ஒரு அளவுக்கு சரியானவர்கள் நினைப்பீர்கள் அவர்களிடத்திலும் ஒரு இடத்தில் வளைந்து கொடுப்பார்கள் ஒரு சில விஷயங்களை சபை எறிந்து பேசுவார்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைவார்கள் இந்த மாதிரி இந்த வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்குது இவற்ற அது இல்ல அல்லாவே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்ன விரும்புகிறார்கள் நீங்கள் வளைந்து கொடுத்தால் முகமதே நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவங்களும் வளைந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் கொஞ்சம் பூசி மொழிகினால் அவர்களும் பூசி மொழிவதற்கு விரும்புகிறார்கள் இந்த பொய்யர்களுக்கு கட்டுப்படாதே இவங்க சொல்ல கேட்காத வளைஞ்சிராதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுலான் சப்பத்தினாக லக்கது கித்த தர்க்கனை இலையும் செய்யன் கலீலா உண்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நீயும் அவர்கள் பக்கம் அப்படி லேசா சாய்ந்திருப்பாய் சாஞ்சிடக்கூடாத அளவுல உன்னை நான் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அகல் போர் நம்ம பார்த்தோம் சந்தக் போர்ல எல்லாரும் சேர்ந்து அகசாபுன்னு அதுக்கு பேர் அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன அர்த்தம் அனைத்து கூட்டணி படை கூட்டுப்படையினர் அர்த்தம் எல்லாம் கூட்டு சேர்ந்திருக்கான் இந்த மதீனாவை இலக்காக வைத்து இவர் ஒரு ஆள் தான் இப்ப இருக்கக்கூடாது இந்த ஒரு கொள்கைதான் இருக்கக்கூடாது இந்த ஒரு சிந்தனை தான் இருக்கக்கூடாது பாக்கி எல்லாம் இவரை அடிச்சு விட்டு அப்புறமே நம்ம பங்கு வச்சுக்கிறோம் ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுமா கிறித்தவர்களால் ஒரு யூதரையும் கிறித்தவ மார்க்கத்திற்கு அழைக்க முடியாது அவன் அசம்பிள் ஆயிட்டான் யூதர்களால் ஒரு கிறித்தவனையும் என்றெடுக்க முடியாது அவன் அப்படித்தான் இருக்க போறான் இணை கற்பிக்கக்கூடியவர்களால் ஒருவனையும் தங்கள் பக்கத்தில் கிறித்தவனையும் யூதனையும் சேர்த்துக் கொள்ள முடியாது இவர் எல்லாத்திலும் உரி உரிமை எடுப்பார் எதனால ஏதா வழங்குதா இவரை விட்டோம்னு சொன்னா கிறித்தவத்திலிருந்து பாதி அங்கிட்டு போயிருவான் யூதர்கள் பாதி அங்கிட்டு பார்க்க போயிருவான்
முஷ்ரிக்கிலிருந்து பாதி அங்கிட்டு பார்க்க போயிருவான். இவர் ஒரு ஆள் தான் உருவி எடுக்கிற வேலையை செய்கிறார், பிரித்தெடுக்கிற வேலையை செய்கிறார், பில்டர் பண்ற வேலையை செய்கிறார். உங்களுக்கு உனக்கு எங்களுக்கு உனக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு தான் சரிங்கிறார், மற்றதெல்லாம் தப்புங்கிறார், எவனோட ஒற்று இல்லைங்கிறார், எவனோட உறவு இல்லைங்கிறார், இது ஒண்ணுதான் சரி மத்த எல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் அது நபிமார்கள் சொன்னது. அது இப்படித்தான் இருக்கப்படும், எல்லாம் சேர்ந்துருவாங்க. எதனால அசம்பிள் ஆனர் வழங்குது அவங்களுக்கு, அங்கதான் இழப்பு. இவருடைய பிரச்சாரம் தான் இழப்பை ஏற்படுத்துகிறது, இவருடைய பிரச்சாரம் தான் அவருடைய அந்த கோட்டையை வந்து கலகலக்க வைக்கிறது, அவருடைய பலத்தை வந்து பலவீனப்படுத்த செய்கிறது. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நீ நீ ஒரு கொள்கை நம்மளும் சேர்ந்துக்கிறோம், நீ உங்களுக்கு நீ வச்சுக்க ஏன்